கைஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி லட்டின் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு வரலாறு. அதாவது திருப்பதி அப்படின்னு சொன்னாலே மொட்டையும் நம்மளுக்கு லட்டும் தான் வந்து ஞாபகமே வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகைகளில் திருப்பதி என்றவுடன் நம்மளுக்கு நினைவு வரக்கூடியது இந்த மிகப்பெரிய லட்டு தான். ஸோ அந்த லட்டுக்கான அந்த அந்த பிரசாதமா பெறக்கூடிய பக்தர்களோட வெகுவாக கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த திருப்பதி லட்டோட வரலாற பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிரியமான ஒரு கோவில் பிரசாதம் என்றாலே அது திருப்பதி லட்டு தான். திருப்பதி போய்விட்டு வருபவர்கள் லட்டு இல்லாம வீட்டுக்கு திரும்பவே மாட்டாங்க. திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதம் வெறும் உணவு பண்டம் மட்டுமல்ல, அதை தாண்டி ஏழு மலையானின் பரிபூரண பிரசாதமாக பலராலும் விரும்பப்படுகிறது. அதில் சர்க்கரை, முந்திரி, திராட்சை ஆகியவற்றுடன் பெருமாளின் அருளும் ஆசியும் கலந்திருப்பதாக காஞ்சி பெரியவர் சந்திரசேகராத சரஸ்வதி சுவாமிகள் வந்து பல முறை குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பதி கோயில்ல லட்டு வழங்கப்படுவது வந்து 300 கடந்து இன்றும் தொடர்ந்து வருகிறது. திருப்பதியில கிபி 1445 வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வந்து வழங்கப்பட்டது. அந்த ஆண்டில இருந்து சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. 1455 முதல் அப்பம் கொடுக்க தொடங்கினார்கள். 1460 அது வடையாக மாறியது. 1468 முதல் வடைக்கு பதில அதிரசத்தை வந்து பிரசாதமா தந்திருக்காங்க. 1547 மனோகரம் என்று இனிப்பு வழங்கப்பட்டது. அதன் பின் 1803 மதராஸ் மகாணம் அமுல்படுத்திய, அதாவது மெட்ராஸ் அமுல்படுத்திய பிரசாத விநியோக முறையில பூந்தி பிரசாதமாக வழங்கப்பட்டது. 1940 முதல் பூந்திக்கு பதில லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதாவது இதுல வந்து நிறைய திருப்பதியில வந்து அப்பம், சுயம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா லட்டு வந்து எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 1940 பூந்திக்கு பதில லட்டு கொடுத்திருக்காங்க. அன்றில இருந்து இன்றைய வரைக்கும் திருப்பதியில லட்டு தான் பிரசாதமாக வந்து கொடுக்கறாங்க. தற்போது ஏழு மலையான் அருளுடன் மிகுந்த சுவையுடன் திருப்பதி லட்டு இருக்கிறதுனால ஆரம்பத்தில் லட்டு ஒன்று 8 அணா அளவிற்கு அந்த கோயில வந்து பக்தர்களுக்காக வித்திருக்காங்க. தற்போது பக்தர்களுக்கு சலுகை விலையில் ₹70 4 லட்டும், கூடுதல் லட்டு வந்து 50 விற்பனை வந்து செய்யப்பட்டு வருது. இந்த திருப்பதி லட்டுக்கு ஒருவர் வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் அவரது கைக்கு வந்து அந்த திருப்பதி லட்டு வந்து பிரசாதமா வந்துராது. அந்த பிரசாதம் அவரது கைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பெருமான் வந்து அதை நினைக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து லட்டு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பெருமான் வந்து நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லட்டு வந்து கிடைக்கும். அப்போதுதான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவரது கைக்கு லட்டு வந்து சேரும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையாக இன்றைய அளவிலும் வந்து கருதப்படுது. திருப்பதி கோவில வந்து சம்மங்கி பிரதாப்சனம் என்னும் இடத்துல லட்டுகள் வந்து தயாரிக்கப்பட்டு பொட்டை என்னும் மடப்பள்ளி இல்ல இருக்கு. சுமார் 200 பணியாளர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 280 லட்டுகள் வந்து தயாரிக்கப்பட்டு வருது. திருப்பதி பிரம்மோற்சவம் மற்றும் விழா காலங்கள்ல 500,000 லட்டுகள் வந்து தயாரிக்கப்படுது. இதுல நாள் ஒன்றுக்கு 800,000 அந்த லட்டுகளை வந்து செய்யும் திறன் கொண்டதாக லட்டு கூடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இதுல வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லட்டுல வந்து தயாரிக்க கடலை மாவு, முந்திரி, ஏலக்காய், நெய், சர்க்கரை, கற்கண்டு மற்றும் உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை லட்டு தயாரிக்க பயன்படுத்துறாங்க. நாள் ஒன்றுக்கு கடலை மாவு வந்து சுமார் 12 டன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை வந்து 10 டன்,
முந்திரி வந்து 70, ஏலக்காய் வந்து 150, அதே மாதிரி நெய் வந்து 300-ல் இருந்து 50 லிட்டர் இந்த மாதிரி வந்து செயல்பட்டு அவங்க வந்து பண்றாங்க. இந்த புவிசார் குறியீடு அதாவது திருப்பதி லட்டை கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கும் விதமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல திருப்பதி லட்டுக்கு 2008 புவிசார் குறியீடு பதிவு செய்தது. 2009 திருப்பதி லட்டு புவியியல் அறிகுறிகள் போன்ற உணவு வகையின் கீழ் இந்த சட்டம் அதாவது ஜிஐ சட்டம் 1999 படி இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் மற்றவர்கள் அதே பேர்ல இனிப்பு தயார் செய்து அதன் அதாவது என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில்கள்ல தான் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பிரதான பிரசாதமா இருக்கு. பட் வந்து அத வந்து கள்ளம் கள்ளத்தனமா வந்து இதுதான் திருப்பதி லட்டு ஏதோ ஒரு இதை வச்சு பண்ணிட்டு இதுதான் திருப்பதி லட்டு பெருமாளோட ஆசி அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்களே அதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த திருப்பதியில வந்து 3 வகையான லட்டுகள் வந்து செய்யப்படுகிறது. ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோஹிதம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான லட்டுகள் வந்து தயாரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஸ்தான லட்டு அப்படின்னா என்ன, அதாவது முதன்மையான விழா நாட்கள்ல மட்டும் தயாரிக்கப்படும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த லட்டு. இதோட எடை பாத்தீங்க அப்படின்னா 750 கிராம் எடையுடன் பிற லட்டுகளை விட மிகுதியான அளவில் முந்திரி பாதாம் குங்குமப்பூ போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு லட்டு. ரெண்டாவது வந்து கல்யாண உற்சவ லட்டு. கல்யாண உற்சவ லட்டுகள் வந்து கல்யாண உற்சவ சேவையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் இது 750 கிராம் எடையுடன் இருக்கும். இந்த லட்டுக்கான தேவை வந்து மிகுதியாகவே உள்ளது. அதே மாதிரி புரோகிதம் லட்டை விட இந்த அளவு வந்து ரொம்பவே குறைவானதா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து 3வது வகையான லட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோகிதம் லட்டு அப்படிங்கிறது வந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. 3 வகையான லட்டுகள்ல இந்த லட்டு தான் அளவுல சிறியது, அதாவது 175 கிராம் எடையுள்ளதாக இருக்கும். இந்த லட்டு தான் வந்து திருப்பதியில தயாரிக்கப்படுறதுலே மிக சிறிது அளவுல இருக்கும். ஆனா இதை வந்து அதிக அளவுல தயாரிக்கப்படுறாங்க. மத்த 2 லட்டும் அதாவது வந்து ஆஸ்தான லட்டும் இது கல்யாண அந்த வைபவ் அந்த இது உற்சவ லட்டும் பாத்தீங்க அப்படின்னா 750 கிராம் எடையுடன் இருக்கும். இந்த புரோகிதம் லட்டு மட்டும் 175 கிராம் எடையுடன் இருக்கு. சோ இதுதான் இந்த திருப்பதியில தயாரிக்கக்கூடிய லட்டுவோட ஒரு சூப்பரான சுவாரஸ்யம் நிறைந்த வரலாறு. சோ அதுக்குன்னு வந்து இந்த திருப்பதியோட லட்டு வந்து நம்மளோட கையில வரணும் அப்படின்னாலே நம்ம வந்து பெருமானோட ஆசி மருந்து கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து இன்ற அளவும் வந்து நம்பிக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெருமை உடையதா வந்து இது கருதப்படுது. ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.